தமிழக பாரம்பரியத்தை பாதுகாக்க பாஜக பொங்கல் கொண்டாட்டம். பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் தைப்பொங்கல் விழா நடத்தப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் முருகன் கூறினார். தமிழக பாஜக சார்பில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம்ம ஊரு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லையில் நடைபெற்ற பொங்கல் விழாவிற்கு வந்த பாஜக மாநில தலைவர் முருகனுக்கு துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன், மாவட்ட தலைவர் மகாராஜன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மேளதாளம் முழங்க வரவேற்புரை அளித்தனர். பாளையங்கோட்டை மேலவாசல் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு பட்டாசு வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பாரம்பரிய இசை ஆட்டம் ஆகியவையும் இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து பாளையங்கோட்டையில் பெண்கள் பொங்கலிட்டனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், பொம்மலாட்டம், சிலம்பம், சுருள்வாள் வீச்சு, வாள் சண்டை, சுதை விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கணேசமூர்த்தி, முத்துக்குமார், தமிழ்ச்செல்வன், செயலாளர்கள் முத்துப்பல்லவேசம், முன்னாள் தலைவர் தயாசங்கர், நிர்வாகிகள் சுரேஷ், தச்சை மண்டலம் ஐஸ்வர்யா, கணேசன், பட்டியல் அணி வைரமுத்து, மகளிரணி தீபா, செல்வகுமாரி, மாரியம்மாள், மணிமேகலை, நிர்வாகிகள் வேல் ஆறுமுகம், செந்தில், எஸ்சி அணி முருகதாஸ், அறிவுசார் அணி சுவாமி, ராதாபுரம் ஒன்றியம் பாலகிருஷ்ணன், சுப்பிரமணியன், மாவட்ட வக்கீல் பிரிவு ராம்நாத் ஐயர், மாவட்ட வர்த்தக அணி ரவிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் முருகன் கூறுகையில், பொங்கல் விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கும் வகையிலும் பாஜக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் விழாவில் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்களை அதிக அளவில் பங்கேற்க செய்துள்ளோம். மேலும் பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இவ்வாறு பாஜக மாநில தலைவர் முருகன் கூறினார். Thank you.
திருநெல்வேலி ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நான் உங்களிடத்தில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், அது நம்ம ஊர் பொங்கலை பற்றி தான். ஏன்னா பொங்கல் நல்ல நாள், நாம் பொங்கலை பற்றி பேசுவோம். அதனால் நம்ம ஊர் பொங்கலை பற்றி நான் உங்கள் கூட பேசுகிறேன். அதாவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் நேற்றைக்கும் இன்றைக்கும் தமிழகம் முழுவதுமே நம்ம ஊர் பொங்கல் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களுடன் மக்களாக கிராமங்களிலேயே மக்கள் நம்மளுடைய தாய்மார்களும் சகோதரிகளினுடைய ஈடுபாட்டுடன் நம்ம ஊர் பொங்கல் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கு முதல் முதல்ல ராமநாதபுரத்தில் தொடங்கிய பொங்கல் திருவிழானது, நம்ம ஊர் பொங்கலானது தமிழகம் முழுவதும் நேற்றைக்கும் இன்றைக்கும் எங்களுடைய மூத்த தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் கலந்து கொள்கின்ற பொங்கல் விழா, நம்ம ஊர் பொங்கல் விழா தமிழர் பாரம்பரியத்தையும் தமிழர் கலாச்சாரத்தையும் போற்றும் விதத்தில் நம்மளுடைய பொங்கல் விழாக்கள் திட்டமிட்டு நம்மளுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் அதில் அதிகளவு ஈடுபடுத்தி இந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும், ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்ம ஊர் பொங்கலை நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடோடு மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தியிருந்தோம். இன்றைக்கு நம்மளுடைய திருநெல்வேலியில் இறைவனுடைய மலை காரணம், இயற்கையினுடைய காரணத்தினால நம்மளுடைய மிக தலைவர் நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர், மாநில துணைத் தலைவர் அவர்களும், மாநில மாவட்ட தலைவரும் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மழை காரணமாக சில தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல தான் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப சிறப்பாக எங்கள் பொங்கல் விழாக்கள் நடைபெறுகிறது.